ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் பிஸ்கெட்டு பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் கப்பு பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன் நெய் வந்து தேவையான அளவு நம்ம மாவு பேனை எதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மைதா ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணால் சர்க்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை வந்து குறைச்சி வேணாலும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் சர்க்கரையோட ஒரு சிலர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க அரை கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் பெரியவங்களுக்கு வேணால் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்திட்டு நல்லா பணஞ்சிக்கோங்க நெய் சேர்த்து விட்டு நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பணஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தளர்த்தியாக இருக்கக்கூடாது நம்ம உருட்டி நம்ம கையில் நல்லா நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும் போது விரிசல் விடாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நெய் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம எதாவது உருட்டிக்கலாம் சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க ஏன்னா பேக் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு பெருசாகி வரும் ஆகிறப்ப பாரு நல்லா ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் நம்ம உப்பு சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இது மூடிக்கு வந்து கேஸ்கட்டும் விசிலும் போடாதீங்க அந்த ரப்பரும் விசிலும் போடாமல் மூடி வச்சுருங்க மணல் இருந்தால் நீங்கள் மணல் கூட சேர்த்திக்கலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சூடாகட்டும் அது அதுக்குலாம் நம்ம வந்து பிஸ்கெட்டை உருட்டிக்கலாம் ஒரு தட்டில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி வச்சுருங்க அதில் நம்ம இப்போ இதை வந்து வச்சிடலாம் நான் ஏற்கனவே தடவி வச்சுருக்கிறதுல வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பேக்காகிறப்ப கொஞ்சம் பெருசாகும் பக்கத்து பக்கத்துலேயே வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஹீட்டாகிடுச்சு இது இப்போ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம அந்த பிஸ்கெட் பிளேட்டை வச்சிடலாம் ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு ப்ளேட்டை கமுத்தி போட்டு வச்சுருங்க குக்கர் இல்லைன்னா நீங்கள் சாதாரண வடைசட்டியில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் இதே மாதிரி உப்பு போட்டு இப்போ மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு இருபது நிமிஷம் பேக் ஆகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆன வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி பிஸ்கெட்டு கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகி வந்திருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆகியிருந்தால் போதும் நல்லா வெந்து வந்திருக்கோம் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பேக் ஆகி ரெடியாகிடுச்சு அதே மாதிரி ஹோம்மேட் மைதா மாவில் எப்படி பிஸ்கட் செய்கிறதுன்னு வாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் ஹோம்மேட் மைதா இதுக்கு வந்து கால் கப்பு சர்க்கரை பொடி ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடி பண்ணை சக்கரை சேர்த்திருக்கிறேன் கால் கப்பு ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சக்கரை இதில் வந்து க கம்மியாக சேர்த்திருக்குறேன் இந்த அளவு போட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா இந்த அளவில் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நெய் போட்டு பிணஞ்சிக்கலாம் நெய் கொஞ்சம் கொஞ்ச நாள் சேர்த்து விட்டு பிணஞ்சிக்கோங்க இதுக்கு நெய் அளவு கிடையாது நம்ம மாவு அளவுக்கு பிணையிறதுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு சேர்த்திக்க வேண்டியதான் நெய்யே சேர்த்திட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் அழுத்தம் கொடுத்து பிணையாதீங்க நார்மலாக நம்ம பிணைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சால் போதும் உரு உருட்ட வரணும் உங்களுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் உருட்டாதீங்க லைட்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க இப்போ நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் செஞ்ச மைதா மாவோட கலர் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் நல்லா தெரியும் கடையில் இருக்கிற மைதமாக நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் ப்ளீச் பண்ணது இப்போ ஏதோ பேக்கிங்க்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டில் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் பேக்கிங் டைம் வந்து ஒவ்வொரு ஓவனுக்கும் ஆகும் பாருங்கள் இது குக்கரில் வேக வச்சது எப்படி இருக்குன்னு குக்கரில் பேக் பண்ணது நல்ல அடியில் நல்ல ப்ரௌன் கலராக ஆகியிருக்குது இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக் மாதிரி ஸ்கூல் கூட கொடுக்கலாம் குழந்தைங்க கேட்குறப்ப விருப்பப்பட்டு கேட்குறப்ப நம்ம எப்போ வேணாலும் கொடுக்கலாம் வீட்லேயே செஞ்சு வச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்தியும் கூட பாருங்கள் அதே மேட் மைதானம் பண்ணதையும் பாருங்கள் உடச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை உங்களுக்கு ஹோம்மேட் மைதாவோட ரெசிபி லிங்க்கு கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில்சு மலையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்